ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா ஒரு சோதனை செய்யறோம் பாருங்க. இந்த முட்டையை வச்சு செய்ய போறோம். என்ன பண்றோம், முதல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில்ல தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி வச்சிடும் சச்சா. இப்போ இதுல இங்க என்ன இருக்கு, என்ன இருக்கு, இங்கே முட்டை இருக்கு. ஒரு முட்டை எடுத்து இங்க உள்ள போடுங்க. முட்டை என்ன ஆகும், நடக்குமா, போட்டு பார்க்கலாம். இங்க மூழ்கிடுச்சு தண்ணியில் வந்து முட்டையை போட்டால் மூழ்குது, அது எல்லாருக்கும் தெரியும் சரியா. ஆனால் இது வெளியே எடுத்து இப்போ இந்த மூழ்கிற முட்டையை எப்படி மிதக்க வைக்கிறது, எப்படி நம்ம தர்பூசணி பழத்தை மிதக்கிறத மூழ்க வச்சோம், எப்படி அதனுடைய அடர்த்தியை வந்து அதிகப்படுத்தணும் ஆணி அடிச்சு. அதே மாதிரி இது வந்து மூழ்கிடுச்சு, இப்போ அதனுடைய அடர்த்தி தண்ணீரை விட அதிகம். அப்போ என்ன பண்ணணும், இதை குறைக்கணும். எப்படி குறைக்கலாம், இதை உடைக்கணும். எப்படி உடைக்கிறதுக்கு அப்படின்னு போல, இது உள்ள என்ன இருக்கு, மஞ்சக்கறி வெள்ளைக்கறிலாம் இருக்கு. இந்த உள்ள இருக்கிற மஞ்சக்கறி வெள்ளைக்கறிவை கொஞ்சம் வெளியே எடுத்துடணும். எப்படி பாருங்க, இந்த இப்போ என்ன பண்றேன், இதில் ஒரு சின்ன ஓட்டை போடுறேன். நல்லா பாருங்க, ஓட்டை போட்டாச்சு, போட்டுருக்கா. இப்போ அதில் இது என்னது, ஊசி இல்லை, இது வந்து அந்த மருந்து ஊசி, குப்பி மருந்து ஊசி போடுறது. அதை எல்லாம் இருந்து உள்ளே குடிச்சு இதை கொஞ்சமாக அப்படி அப்படியே எடுத்துருங்க. ஆய் வருதா மஞ்சள், என்ன கருது வருது, வெள்ளைக்கரு வருது. கொஞ்சம் வெள்ளைக்கருவை எடுத்துருங்க. ஆய் வெள்ளைக்கருவை கொஞ்சம் எடுத்துட்டோம், இதில் கொட்டுங்க. தெரியுதா அருமை வருது, இன்னும் கொஞ்சம் எடுத்துருவோம். அதாவது அழகாக ஒரு 6 சிசி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணோம், இப்போ முட்டையில் போட்டு பாருங்க, போட்டலாமா. எந்த முட்டை வந்து மூழ்கிச்சோ அதே முட்டை மிதக்குது. எப்படி எப்படி மிதக்குது அப்படின்னா, அந்த முட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சக்கறி வெள்ளைக்கருவை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டோம், உள்ளே இருக்கிற பொருளை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டா அதனுடைய எடை குறையும். ஆனால் அதனுடைய பருமன் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அந்த அடர்த்தி குறைஞ்சி விட்டது. அடர்த்தி குறைந்தால் திரவத்தினுடைய அடர்த்தியை விட குறைவாக இருந்தால் மிதக்கும். ஒரு பொருள் மூழ்குவதற்கும் மிதப்பதற்கும் பொருளினுடைய அடர்த்தியையும் திரவத்தின் அடர்த்தியையும் பொறுத்தது, ரெண்டையும் பொறுத்தது. இப்போ பொருளினுடைய அடர்த்தியை தானே மாற்றணும், அதாவது இந்த தர்பூசணி பழத்தினுடைய அடர்த்தியை ஆணி அடித்து மாற்றணும், இந்த முட்டையினுடைய மஞ்சக்கறி வெள்ளைக்கறவை வெளியே எடுத்து அப்போ மாற்றணும் வந்து. அப்படி இல்லாமல் இந்த தண்ணீரின் அடர்த்தியை மாற்றணும். இப்போ முதல்ல பாருங்கள், தண்ணி உள்ளே இருக்கு, இதில் முட்டையை போடுங்க, மூழ்கிடுச்சு. இப்போ முட்டையை ஒன்றுமே முட்டையை உடைக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, ஆனால் அது மிதக்க வைக்கணும். எப்படி என்ன பண்ணணும், முடியாதா, ஏன் முடியாது, இப்போ பாருங்க. நான் என்ன சொன்னேன், பொருளினுடைய அடர்த்தி தண்ணீருடைய அடர்த்தின்னு சொன்னேன். அப்போ என்ன செய்கிறோம், இதை வச்சனையாக வச்சுக்கோங்க, முட்டை இங்கே இருக்குது, இது வந்து உப்பு, உப்பு எடுத்து இதில் போடுங்க, நல்லா நிறைய போடுங்க, உப்பு போட்டு நல்லா கலக்குங்க. கலிக்காச்சா, இப்போ போட்டு போகிறோங்க. இப்போ என்ன போட்டு போகணும், முட்டையை போட்டால் மிதக்குமா மூழ்கான்னு பார்க்கணும், தெரியாது நமக்கு. இப்போ பாரு, போட்டு பாருங்க, என்னாச்சு, எங்கே இருக்குது, கீழே தான் இருக்குது, மூழ்கிடுச்சு. திரும்ப எடுத்து போகணும், என்ன பண்ணணும், இன்னும் போடுங்க, வெளியே எடுத்து இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்க, இன்னொரு கரண்டி உள்ளே போட்டு நல்லா கலக்குங்க. இப்போ நம்ம உப்பு போட்டால் என்ன ஆகுது, தண்ணீருடைய அடர்த்தி அதிகமாகுது, தண்ணீருடைய அடர்த்தியை நம்ம அதிகப்படுத்துகிறோம், என்ன ஆகுது பாருங்க. வந்து இந்த பாரு அடுத்தது, இதை உள்ள போய்க்கு, என்னாச்சு, மூணு தான் மிதக்குதா, இப்போ மிதக்குது. 3 கரண்டி 4 கரண்டி உப்பு போட்டா அப்படின்னால் நன்றாக கலக்கி முட்டையை போட்டால் என்ன ஆகுது, முட்டை மெதுவாக அப்படியே மேலே வந்தது அப்படின்னு. அதே முட்டை தான், தூய்மையான நீரில் உள்ள மூழ்கிச்சு. இப்போ நீரினுடைய அடர்த்தி அதிகப்படுத்திட்டோம், இப்போ என்னது, முட்டையினுடைய அடர்த்தி தண்ணீரின் அடர்த்தியை விட அதிகமாக இருக்குது, அதனால் தண்ணீருடைய அடர்த்தியை விட குறைவாக இருக்குது, அதனால் மேலே வந்துடுச்சு. இது என்ன தண்ணி, தண்ணி இல்லை, இது என்னது,
உப்பு கரைசல். இது உப்பு கரைசல், உப்பு கரைசலுக்கு அடர்த்தி தண்ணியை விட அதிகம். அதனால இது அதிகமாக இருக்குது, இங்கே குறைவாக இருக்குது, மேலே அப்படியே வந்துடுச்சு. இதுதான் மந்திர முட்டை. இதுதான் இன்றைக்கி என்ன பேர், மந்திர முட்டை. இப்போ இதிலிருந்து ஆர்க்கிமிடிஸ் கண்டுபிடித்த மிதத்தல் விதி, அது மூழ்குவதும் மிதப்பதும் பொருளின் அடர்த்தியையும் திரவத்தின் அடர்த்தியையும் பொறுத்தது என்பது இந்த சோதனையினுடைய கருத்து. சரியா, உங்களுக்கு புரியுதா? இப்போ என்ன விதி, ஆர்க்கிமிடிஸின் மிதத்தல் விதி. இப்போ இதே மாதிரி வேறொரு சோதனை பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான சோதனை. பலூன் வச்சு செய்ய போகிறோம். பலூன் ஊதுறதுக்கு குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் பலூனை ஊதி அதை உடைக்க போகிறேன். எப்படியெல்லாம் பலூனை உடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமாக கருத்து சொல்ல போகிறேன். இதுக்கு என்ன செய்யணும், இது மாதிரி ஒரு குச்சி இல்லை, அது மாதிரி ஒரு ஊசி, இது மாதிரி ஒரு ஆணி, இதெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். ஆணி, ஊசி, இந்த மாதிரி குச்சியெல்லாம் இருக்குது. ஒரு சின்ன குண்டூசி எடுத்து இந்த பலூனை முதல்ல எடுங்க. இந்த பலூனில் என்ன பண்ணுங்க, இது பாருங்க, இது குண்டூசி. இதை வந்து இதில் அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டா டமால் உடஞ்சி போச்சு. இது எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது தான். இப்போ குண்டூசி வச்சு பலூனை குத்தின உடனே டமல் வெடிச்சிச்சு. இப்போ வெடிக்காமல் இருக்கிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியே வரணும், ஆனால் பலூன் வெடிக்கக்கூடாது. அதுக்கு என்ன செஞ்சுருக்குறோம், இங்கே ஒரு பசை டேப்பு, இங்கே வந்து ஒரு டேப் வச்சுருக்கோம். அந்த டேப்பை ஒட்டிட்டு அந்த டேப் இருக்கிற பகுதியில் இதை குத்துங்க. இதை இந்த பலூன் இந்த வந்து குண்டூசியை குத்துங்க. உள்ள போதா, ம், இப்போ உள்ளே போயிடுச்சு. குண்டூசி உள்ளே இருக்கு. இப்போ குண்டூசி எடுத்துட்டா இப்போ உள்ளே இருக்க காற்று வெளியே வரும். வெளியே வந்துட்டு கை வச்சு பார்த்தா தெரியும் வந்து கொஞ்சம் நேரத்தில் அதனுடைய அதனுடைய அளவு குறையும். இப்போ பலூன் வெடிக்கலை, ஆனால் காற்று வெளியே வெளியே வந்துகிட்டே இருக்கு. எப்படி, இப்போ தான் முதல் யோசிக்கணும். ஒரு பலூனை இது குத்தி இந்த வர்க்கு பலூன், இந்த பலூனுக்குள்ள அழுத்தப்பட்ட நிலையில் காற்று இருக்கு. அதுக்கு அவ்வளோ இதை பார்ப்போம். இதுக்கு ஊசி வச்சு குத்துன உடனே அந்த இடத்துல பலூன் கொஞ்சம் கிழிஞ்சிரும், அதான் துளையாயிரும். உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தப்பட்ட காற்று அது வழியாக வெளியே வரும்போது டமால் வெடிச்சிருது. ஆனால் இந்த பலூனில் பாருங்கள், இதில் துளை இருக்குது, இன்னும் இன்னும் காற்று வந்துகிட்டு இருக்கு. இது கை வச்சு பார்க்கலாம் நீங்கள், இது வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. இதில் துளை இருக்குது, ஆனால் உள்ளே அழுத்தப்பட்ட காற்று இங்கே பசை டேப் இருக்கு பார்த்தீங்களா, அதனால் அது வெடிக்க விடுறதில்லை. அந்த துளை மட்டும் இருக்குது, துளை வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. வழியே அந்த இடத்துல அது வெடிப்பு ஏற்படுது, கிழிவது இல்லை. ஊசி வச்சு துளையும் போடணும், பலூன் வெடிக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி தான் செய்யணும். அந்த வெடிப்பதை இந்த பசை டேப்பு தடுக்கிறது. இது ஒரு வகையான ஒரு சோதனை. இப்போ அப்படி இல்லாமல் நான் வேறு ஒரு மாதிரி செய்கிறேன். இந்த பலூன் பாருங்கள், இதில் இந்த மாதிரி குச்சி, இந்த வீடு பேருக்கிற குச்சி கூட வச்சுக்கலாம். இது நல்ல ஸ்பெஷல் டைப்பில் இருக்க குச்சி. இது வந்து ஒரு முறை ரொம்ப கூர்மையாக இருக்குது. இதை ஒரு பக்கம் கொடுத்து வெளியே ஒரு பக்கமாக எடுத்துடலாம். ஆனால் பலூன் வந்து கிழியக்கூடாது, உடையக்கூடாது. எப்படி நடக்குமான்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்து. இதை என்ன பண்ணுங்க, இது வழியாக அந்த முடிச்சு போட்டுக்கணும் இல்லையா, அது பக்கத்தில் உள்ள இந்த உள்ள தெருங்க. ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது, மெதுவாக அது வழியாக உள்ள ஒரு குச்சி தொலை போடுங்க. தெரியுதா உங்களுக்கு? ஆ, உள்ள போயிடுச்சு பாருங்க, உள்ளே போயிருக்கு, உள்ளே போகுது. அடுத்த பக்கத்தில் அதே மாதிரி இங்கே இருக்கு, அது வழியாக வெளியே எடுத்துடலாம். ஐயோ,